ஹாய், ஹலோ, வெல்கம் டு அஹர்னன் பேங்க் மாம் சேனல். ஸ்கூல் படிக்கும் போது மட்டும் இல்லைங்க, இப்போ ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட மண்டேனாலே அந்த ஒரு மண்டே ப்ளூஸ் இருக்குது. இன்னமுமே நான் மண்டேனாலே கொஞ்சம் லேசி ஆகிடுவேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பாலை காய்ச்சிரன்னு பாலையும் கொட்டியாச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச்சை பற்றி யோசிக்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் யோசிக்க போகிறதில்ல. எக் கிரேவி அண்டு ரைஸ் அவ்வளோதான், இன்றைக்கி அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எக் பாய்லரையும் எடுத்து ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப வீக்ஸாக நான் யூஸ் பண்ணலை இதை. இந்த எக் பாய்லர் ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அவ்வளோதான், பாயில் பண்ணுறதுக்கு எக்ஸ் வச்சுட்டா போதும். எனக்கு ரெண்டு, அமித்க்கு ரெண்டு, அஹானாக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று. ஸோ 6 எக்ஸ் வச்சாச்சு. இது 5 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த கேப்பில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதை வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் பாதாம் அண்ட் கேஷ் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாமல் ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எப்படியும் இதை அரைக்க தான் போகிறோம் இல்லையா. அடுத்து ஆயில், சூடானதும் கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாஸும் நான் இதிலே ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கிரேவியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அதுவும் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்குள்ளே ஆக்சுவலாக எக்ஸ் பாயில் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆஃபும் ஆகிடுச்சு. அதை நான் வாட்டரில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பயங்கர சூடுங்க. இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ரெடி, அதை லைட்டாக ப்ரிக்கிள் மட்டும் பண்ணிக்கலாம், வேணால் நீங்கள் கத்தியிலையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அண்ட் மசாலாஸ் ஆட் பண்ணி இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு, ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு, எக்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் ஒரு 10 மினிட்ஸ் இந்த எக்ஸை விட்டால் தான் அந்த முட்டையிலையும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இறங்கும். ஸோ கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கிரேவி கொஞ்சம் லிக்விடியாக தான் வச்சுருக்கேன், திக் ஆக்கலை. 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கிரேவி நல்லா இருக்குல்ல. எக்ஸ்லேயும் அந்த மசாலாஸ் நல்லா இறங்கியிருந்தது. ஜென்ரலாக நான் புதினாஸ்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னா அமித்க்கு வந்து அந்த புதினாவோட ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்காது. பட் இன்றைக்கி என்னமோ இந்த எக் கிரேவி பார்த்ததுக்கப்புறம் வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ அந்த புதினாவை ஆட் பண்ணால் ஒரு லுக் கிடச்சிது. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ளேவர்ஸும் இன்றைக்கி இந்த கிரேவியில் இறங்கியிருக்கோம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக தெரியுது. அவ்வளோதான், இப்போ இதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் வச்சுட்டா லன்ச் ஓவர். இன்றைக்கி நான் லன்ச்சு கேக் பிளான் பண்ணியிருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணலான்னு தான் இருக்கேன். நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் தோசை இல்லை எக் டோஸ்ட் அந்த மாதிரி சாப்பிடுவோம். இன்றைக்கி பிரெட்ஸை வச்சே தான், ஆனால் எக் இல்லாமல் மில்க் பிரெட்டுன்னு ஒரு ரெசிபி யூடியூப்பில் தான் பார்த்தேன், பார்க்கவே பயங்கர எம்மியாக தெரிஞ்சுது. ஸோ ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி 2 பிரெட்ஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு டோஸ்ட் ஆன உடனே இதில் மில்க் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி நான் தோசை தவாலே பண்ணியிருக்கேன், நீங்கள் க்ளோஸ்டு பேனில் பண்ணிக்கோங்க, ஸோ தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், மில்க் நல்லா இறங்கிடுச்சு. இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப் வச்சு கார்னிஷ் மட்டும் பண்ணிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், பயங்கர எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே இது பிடிக்கும் கண்டிப்பாக, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃபீஸ் முடித்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி டின்னர் பீட்ரூட் வச்சு தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வெஜிடபிள்ஸ் வச்சு பரோட்டா நான் அடிக்கடி பண்ணுவேன்னு, முள்ளங்கி பரோட்டா கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி இந்த பீட்ரூட்டை நல்லா சீச்சு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி இதுலேயே நான் கோதுமை மாவையும் கலந்து பிசைஞ்சிட்டேன். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த பரோட்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ஈவன் கிட்ஸுக்கு கூட. ஆனாக்கா நான் பீட்ரூட் பொரியல் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாள், இதே இந்த பரோட்டா ஊட்டி விட்டா அவளுக்கு தெரியாமையே சாப்பிட்ருவா. அதை டேஸ்டியாகவும் இருந்தது ஆக்சுவலாக. இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால காரம் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைய லேசி மண்டேயோட எண்டுக்கு வந்தாச்சு. அகெயின் இன்னொரு வ்ளாகில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பை பை, சி யூ சூன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டூ லீவ் அ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். நான் என்னோடய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ, பாய்.